அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இன்றைய வகுப்பில் இயல் மூன்று கவிதை பேழை மணிமேகலை இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்குறோம். இதில் விளாவர காதை என்ற தலைப்பில் முதல் இரண்டு பற்றியும் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது, இந்திர விழாவை காண வந்தோர் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க அமரக்கூடிய இடம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து விழாவுடைய முன் ஏற்பாடுகளை பற்றி நம்ம அறிவுறுத்தலுக்கான பாடலை நம்ம பார்க்குறோம். இந்த பாடலை அப்படி பாருங்கள். இதை முதல் இரண்டு பாத்தியும் ஒரு முறை நான் படிச்சுக்கிட்டே அப்படி வந்துடுறேன். அதை கவனிச்சுட்டு நீங்கள் அடுத்தது கூர்ந்து கவனிங்க. மெய்த்திரம் விழாவரை கதை தான் முதல் மணிமேகலையில் 30 கதையில் முதல் கதை. அது இந்திர விழா நடைபெறக்கூடிய விதத்தை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம், சரிங்களா? மெய்த்திரம் விளக்கு நண்பொருள் வீடனும் இத்திரம் தத்தம் இயல்பை நிற்காட்டும் சமய கணக்கரும் தந்திர போகிய அமய கணக்கரும் அகலராகி கரந்துரு எய்திய கடவுளாரும் பரந்துருங்கு இந்திய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்துருங்கு குழிவான்பதி தன்னுள். அதாவது, என்பேராயம் பேர் ஆயமும் அப்படின்னா ஐம்பெரும் குழுவும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அமைச்சர்களும் சடங்கு செய்பவரும் படைத்தலைவர்களும் தூதர்களும் சாரணர்கள் அதாவது ஒற்றர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் அங்கு வந்திருக்காங்க. என்பேராயம் அப்படின்னா அதாவது கரணத்தி இயலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவ்வொளி மரவர் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அந்த இந்திர விழாவை காண வந்திருக்காங்க. வந்தூர் அப்படின்றத முதல்ல இந்த இரு பத்திகளையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக விழா முன் ஏற்பாடுகளை பற்றி அறிவிப்பு பாடல் வாயிலாக நம்ம அறியலாம். கவனிங்க. தோரண வீதியும் தோமரு ஆக்கோட்டியும் பூரண கும்பமும் புலம்ப அழிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பு மீன். அதில் தோரண வீதியும் அப்படின்னா என்னென்னா, அதாவது வீதி முழுக்கும் விழானாவே என்ன செய்வாங்க, தோரணங்கள்லாம் கட்டுவாங்க. மாய்வேலை தோரணங்கள்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, அதுபோல் கட்டப்பட்டும் குற்றமில்லாத அதாவது பூரண கும்பமும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் அதாவது மனிதர்களை தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல பக்தி மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாகவும் அதாவது தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் இல்லாத மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பூரண கும்பம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கும்பம் கொண்டு வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் பூரண கும்பம். அதாவது குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் கொண்டு வந்து விற்பாங்க. அந்த அதையும் புலம்பாளிகைகளும் அப்படின்னது பொன்னா பாளிகை, அதாவது பொன்னால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தால் என்னது பாளிகை தானியங்களை நிரப்பப்பட்டு அது முளைத்து வளர வைத்து அதுபோன்று இந்த ஊர் மக்கள் செழிப்பாக வாழணும் வளரணும் அப்படின்றதுக்காக அதை 8 நாட்களுக்கு முன்னவாகி தானியங்களை முளைப்பாரி போட்டு அதை பொன்னான் அதாவது பாத்திரத்தில் அப்படின்னா 5 பஞ்சல பாத்திரங்களில் அதை போட்டு வளர வைத்து கொண்டு வந்து அங்கே விற்கணும். இதுதான் விழா நடைபெறுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதையெல்லாம் தயார் செய்திருக்கணும்ப்பான்னு சொல்கிறாங்க. புலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பு மின். பாவை விளக்கு அப்படின்னா விளக்குகளை ஏற்றணும். பல வகையான மங்கள பொருள்களும் பலவுடன் பரப்பு மின்னா மங்கள பொருள்கள் அனைத்தையும் வாங்கிடணும், முறையாக அங்கே வாங்கி அழகுபடுத்திருக்கணும். அதுக்கடுத்து காய்க்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துதாமும் முறையுடு நாற்று மீன் விளவு மலிமூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன் கதலிகை கொடியும் கால் ஒன்று விலோதமும் மதலை மாடமும் வாயுலும் சேர்த்து மீன் சொல்கிறாங்க பாருங்க. அதாவது வீதிதோறும் தோரணங்களை கட்டணும். அதாவது அருகோட்டியும் அப்படின்னா மன்றம், அருகோட்டியும் அப்படின்னா அது மன்றம்னு சொல்கிறோம். தோரணம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பூரண கும்பங்கிறது குடத்தில் தேங்காய் வச்சு மாயில் வச்சு கும்பம் வைப்பாங்க இல்லைங்களா, அதை தான் பூரண கும்பம். அதுக்கடுத்து பாளிகை புலம்பாளிகை பாத்திரத்தில் பாளிகை போட்டு வைக்கிறது. அதுக்கடுத்து விளக்கு எல்லாம் ஏற்றி பல வகையான மங்கள பொருள்களையும் அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காய்குலை கமுகும் அப்படின்னா குலையோட வெட்டப்பட்ட கமுகு கொலை அதாவது பாக்கு கொலை
கமுகு அப்படின்னா அந்த இடத்துல பாக்கு தெரியுங்களா, கமுகுன்றது பாக்கு மரத்தை குறிக்கிறது இல்லையா. கமுகு பாக்கு கொலைகளையும் வாழை கொலைகளையும், வாழை மரம் வாழை தாரோட வெட்டப்பட்டு மங்கள விழாவுக்கு நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. வாழையும் வஞ்சியும் அப்படின்னா வஞ்சி கொடி, இந்த கல் திருமண பந்தல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நீளமாக சவுரி மாதிரி தொங்கிட்டுருக்கும், அப்படியே கட்டப்பட்டு தொங்க விட்டுருப்பாங்க, உரி மாதிரி டிசைன் பண்ணிவாங்க. இதுதான் வஞ்சி கொடி அப்படின்னு சொல்கிறது. அந்த கொடிகளையும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கொடி அப்படின்னா பூங்கொடி, பூக்கள்லால் கட்டப்பட்ட மாலை அந்த தோரணங்களையும் தோரணமாக கட்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியினா வள்ளிக்கொடி, வள்ளிக்கொடியும் கரும்பும் மங்கள விழாவுக்கு பொங்கல் விழாவில் கூட நம்ம கரும்புலாம் விற்கிறோம் இல்லையா, அதுபோல் கரும்பும் நடுமீன் அதெல்லாம் நட்டு வைக்கணும். மங்கள விழா அப்படின்னாவே நம்ம இதெல்லாம் நம்ம செய்வது தான் வழக்கத்தில். அடுத்து பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து அப்படின்னா, பத்தி வேதிகை அப்படின்னா வரிசை வரிசையாக, வரிசை வரிசையாக வீடுகள் முன், வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய அந்த தூண்களிலெல்லாம் முத்துக்களை அலங்கரிக்கணும், முத்து மாலைகளால் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தெரு ஓரங்களை வீற்றிருக்கின்ற அந்த வீடுகளில் இருக்கின்ற தூண்களை எல்லாம் பசும்பொன் தூணத்து அப்படின்னா முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூணத்து அப்படின்னா முத்து தாமம் முறையோடு நாற்று மீன், அதே வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களில் முத்து மாலைகளை தொங்க விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த மன்றம், அந்த மண், அந்த மண்டம் மன்றம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த இடத்துல மக்கள் குழுமக்கூடிய அந்த மன்றத்தில் பழமணல் மாற்று மீன் புது மணல் பரப்பு மீன் அப்படின்னா பழைய மணல்களை எல்லாம் எடுத்துட்டு அங்கே புது மணல்களை பரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கதலிகை கொடியும் கால் ஒன்று விலோதமும், கதலிகை கொடி அப்படின்னா அதாவது கொடியில் அதாவது கம்பில் கொடிக்கட்டை கட்டுவாங்க இல்லைங்களா, கதலிகை கொடி அப்படின்னா கம்பில் கொடி கட்டுறது, அது என்ன சொல்கிறதுனா துகில் கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. துகில் கொடி அப்படின்னு சொல்கிறது துகில் கொடிகளையும், கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் அதாவது துணியால் கம்பு குச்சியில் கட்டி கட்டப்படுகிறது ஒரு விதமான கொடி, அதுக்கடுத்து கம்புகளில் கட்டக்கூடிய கொடி, அடுத்து பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள். அந்த மாடங்கள்லாம் வீடுகள் தோறும் மாடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாடங்களிலும் அந்த கொடிகளை கட்டி அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதான் கதலிகை கொடியும், கதலிகை கொடினா சிறு சிறு கொடிகளாகவும் இருக்கும், பல கொடிகள் கட்டியது சிறு சிறு கொடிகளாக சேர்ந்து ஒரே இதில் பல கொடிகள் சேர்த்து கட்டப்படுவது கதலிகை கொடின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி, கொம்புகளில் கட்டும் கொடி தான் காலூன்றும் கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. விலோதமம் அப்படின்னு சொன்னால் துணியாலான கொடி, துணியாலான கொடிகளையும் கட்டப்பட்டு அங்கு அலங்கரிக்கப்படணும். இதெல்லாமே பாருங்கள் என்னென்னா பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து அந்த வரிசை வரிசையாக தென்னை இருக்கும், அங்கே வீடுகள் இருக்கும், அந்த வீடுகளில் வரிசை வரிசையாக தூண்கள் இருக்கும், அந்த தூண்களில் தென்னை இருக்கும், அந்த தென்னைகள் அருகில் தூண் இருக்கும், அதெல்லாம் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்படணும். அதோடு விளவுமலி மூதூர் வீதியும் அப்படின்னா என்னன்னா அந்த பழங்காலங்களில் பழமையான வீதிகள் அப்படின்னு சொல்கிறது, பழங்காலங்களில் தெருக்களிலும் மன்றங்களும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே இருந்த பழைய பொருள்களெல்லாம் மாற்றிட்டு புதியதாக வைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதான். அதுக்கடுத்து சிறு சிறு கொடிகளால் சேர்த்து கட்டப்பட்டக்கூடிய கதலை கொடின்னு சொல்கிறோம். கால் ஒன்று அப்படின்னு சொன்னால் கொம்புகளில் கட்டப்பட்ட கொடியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விலோதம் அப்படின்னா துணியாலான கொடிகளை கட்டப்படுவது, இது போன்றெல்லாம் கட்டி அலங்கரிக்கப்படணும் விழாவுக்கு, இதுக்கெல்லாம் முன் ஏற்பாடுகள் இந்த ஏற்பாடெல்லாம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பற்றியில் பாருங்கள், தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியலும் புண்ணிய நல்லுரை அறிவியிற் பொருந்த மீன், கொட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்தியேறு மின், பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலும் மின், வெண்மணர் குன்றமும் விரிவும் ஜோளையும் தன்மணல் துருத்தியும் தாழ்வு உந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும்
நாளில் நாளினும் நன்கறிந்தீரியன ஒளிருவாள் மரவரும் தேருமாவும் களிரும் சூழ்தர கண்முரசி எம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவில் ஆரைந்தனன் அகர் அகநகர் மருங்கென். இது இந்த பாடல் வரிகள் அப்படியே படிச்சிருக்கேன் பாருங்கள். இது இப்போ பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தன்மணர் பந்தரும் இதையெல்லாம் தயார் செய்துட்டு அதுக்கடுத்து தன்மணர் பந்தரும் தாழ்தரு புதியலும் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய மணர் பந்தர், அதாவது குளிர்ச்சி பொருந்திய அந்த இடம், குளிர்ச்சி பொருந்திய அந்த மணர் பந்தல்ல தாழ்தரும் பொதியல் அப்படின்னா தாழ்ந்த மரங்களால் கட்டப்பட்ட, அதாவது பந்தல் எப்படி இருக்கும், மேல் இது ஒரு பக்கம் மேலே உயரமாக ஒரு பக்கம் தாழ்ந்து அதுபோல் கட்டப்பட்ட பந்தல் பந்தல் போடணும். புண்ணிய நல்லுரை அறிவீர் அப்படின்னா நல்லன ஆற்றக்கூடிய நல்லுரைகளை பேசக்கூடிய வகைகளாக மட்டும்தான் நம்ம மங்கள இடங்கள்ல பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்து மீன் நல்ல நல்லுரைகளை பேசக்கூடிய ஆற்றக்கூடிய மக்களாக அங்கே விழாக்கு அலங்கரிப்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கடுத்து ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் அவரவர் அவர் உட்பொருள் அறிந்து, அதாவது வீட்டிருப்போர் அங்கே வந்து தன்னுடைய உண்மை எண்ணங்களோடு நல்லெண்ணங்களோடு அங்கு அவரவர்களும் சமயத்து வாதிகளும் அங்கே வீட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து அப்படின்னா அந்த மன்றத்துக்குரிய, அதாவது கட்டுப்பட்டு மன்றத்துக்குரிய முறைகளை கட்டுப்பட்டு ஏற்கக்கூடியவர்களாக அங்கு அமர்ந்து அங்கு பேசக்கூடிய செயல்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஏற்கக்கூடியவர்களாகவும் அதுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாகவும் அங்கே அமரணும் அந்த மட்டி மண்டபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதற்கடுத்து பற்றாமாக்கள் தம்முடன் ஆகினும், பற்றாமாக்கள் அப்படின்னா மாறுபாடு இல்லாத, அதாவது மாறுபாடு இல்லாத எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக அவரவர் சமயத்துக்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவராக இருக்கணும் அப்படின்னா சமயம்னா பொது மக்களுக்காகவும் பொதுவான கருத்துக்களை பேசுபவர்களாக இருக்கணுங்கிறது தான் உட்பொருள் அறிந்து. பட்டி மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு அதற்கு தீர்வு காணவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒட்டிய சமய பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமுன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட முடிச்சிட்டோம் ஏற்கனவே. அதுக்கடுத்து பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் அப்படின்னா மாறுபாடு இல்லாத மாறுபாடு கொண்ட, அதாவது பகைவர்களிடம் கூட நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களையும் என்னது அவர்களை அவர்களிடத்து கோபத்தை கோபமும் பூசலும் கொள்ளாது, அவர்களிடம் கோபம் கொள்ளாது, அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். அதாவது அங்கே யார் வந்திருந்தாலும் சரி, அந்த பொது இடங்களுக்கு பட்டி மண்டபத்துக்கு யார் வந்திருந்தாலும் அங்கே என்னது எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடம் நீங்கள் கோபம் கொள்ளாது, அவர்களை விடுத்து நாம் நின்று அமைதி காத்து தர வேண்டும் என்று சொல்கிறது தான் அந்த அந்த செயல நிலைப்பாட சொல்கிறாங்க. பட்டி மண்டபத்து வாங்கறிந்து ஏறுமின் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அப்படின்னா சினம் கோபம் கொள்ளாது, கலாம்னா போர் செற்றம்னா சினம் செய்யாது அப்படின்னா அங்கே அதை நீங்கள் நினைக்காது, எதிரிகளாக நினைக்காம அவர்களை விட்டு விலகி அகலும் மீன் அப்படின்னா விலகி நிற்க வேண்டும், விலகி நிற்பவர்களாகத்தான் இருக்கணும். அதற்கடுத்து வெண்மணர் குன்றமும் விரிவு உஞ்சோலையும், வெண்மணர் குன்றமும், வெண்மணர் அப்படின்னா என்னன்னா மலர் செறிந்த அந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றிடை குறைகளிலும் மரக்கலைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும். அந்த விழா எங்கு நடைபெறணும் அப்படின்ற விதிமுறை இருக்குது அப்படின்னா வெண்மணர் பரப்பப்பட்ட குன்றமாக இருக்கணும். விரி பூஞ்சோலை அப்படின்னா
நீர் ஓடக்கூடிய அந்த ஆற்றங்கரையோரமாக இருக்கும். அங்கு மணல் பரப்பப்பட்டிருக்கணும், குளிர்ந்த மணல் பரப்பப்பட்டிருக்கணும், அந்த வெண்மையான மணலாக இருக்கணும். குன்றுகளிலும் கூட அது நடக்கலாம். மலர் செறிந்த பூஞ்சோலை பூக்கள் நிறைந்த பகுதிகளில் கூட இந்த விழா இந்த பட்டிமன்றம் விழாக்கான ஏற்பாடுகள் தீர்மானிக்கின்ற இடமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆற்றிடை குறைகளிலும் மரக்கிளைகள், அதாவது குளிர்ந்த ஆற்றிடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல்தரக்கூடிய அந்த இடங்களாக கூட இருக்கலாம். வெண்மணற் குன்றமும் விரிப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்வு துறைகளும் அப்படின்னா பூஞ்சோலைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். துருத்தி அப்படின்னா அந்த ஆற்றிடை குறை அப்படின்றது, ஆற்று நடுவே இருக்கும் மணல் திட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, சென்ட்ரலில் கூட நான் தண்ணி போயிட்டுருக்கோம், நடு சென்ட்ரலில் கூட மணல் பரப்பப்பட்ட நிறைய மேடு பாங்கான பகுதி இருக்குதுங்களா, அதை தான் சொல்கிறாங்க. துருத்தி அப்படின்றது அந்த மேற்பகுதி, அந்த சுற்றிலும் நீர் இருக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் துருத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஆற்றங்கரையோரங்களில். அடுத்து தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும், தேவரும் மக்களும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒன்று கூடி தேவர் அதாவது தேவலோகத்தில் இருக்கிறவங்க தேவர்கள்னு சொல்கிறோம், உலோகத்தில் இருக்கிறவங்க ஜீவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மையெல்லாம் நம்ம மக்களில் ஜீவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இங்கே மனித ரூபமாக பிறந்திருக்கிற மக்களும் தேவர்களும் மக்களும் ஒத்துடன் ஒன்று கூடி திரிதரும் அந்த விழாவை நம்ம ஏற்கணும், அதாவது உலகளந்த இந்த அதாவது இந்த நல்லுறைகளை எல்லாம் கேட்கக்கூடியவர்களாக நம்ம அங்கே ஒத்துழைப்பு தந்து அதாவது ஒன்று கூடி நாளே நாளினும் நன்கறிந்தீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு எப்படி நம்ம விழா நம்ம ஊர்லெலாம் அம்மன் விழா போடும்போது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் விழா தொடங்குது அப்படின்னு சொன்னால் விழா நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது 15 நாட்கள் அடுத்து விழா கொண்டாடுவாங்க இல்லைங்களா, அதுபோல் நாட்கள் தீர்மானம் செய்வது எந்த நாட்களில் இன்றைக்கு விழாவுக்குரிய முன்ன ஆயத்தை ஏற்பாடு செய்யப்பட்டது, அதுக்கு அடுத்து இத்தனை நாட்களில் விழா நடைபெறணும் அப்படின்றத தீர்மானம் செய்கிறாங்க இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. 28 நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள். அந்த நாட்களில் 28 நாட்கள் இன்றைக்கும் பூம்புகாரில் வந்து இந்திர விழா நடைபெறுது அப்படின்னா 28 நாட்கள் அந்த விழா நடைபெறுமா, இன்றைக்கும் விழா மட்டும் ஒரு வருடம் கூட தவறாமல் நடைபெறணும் அப்படிங்கிற விதிமுறை இன்றைக்கும் அங்கே இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளினும் நன்கறிந்தீர் அப்படின்னா 7 முறை நாளேல் அப்படின்னா 28ங்கிறீங்களா, 4 × 7 அப்படின்னா என்னது 28 நாட்களை குறிக்கிறது, அதுதான் இங்கே வந்து நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மரவரும் தேருமாவும், அதாவது ஒன்றுபட்ட அங்கு ஒற்றுமையுடன் மரவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா மரவ குலத்தில் பிறந்தவங்க மரவர்கள் உலாவி அல்ல அனைவரும் அங்கே வந்து ஒன்றுபட்டு அந்த தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழுடன் உலாவி வருவர் என்பது நன்கு அறியுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், இதில் எந்த விதமான மாற்ற ஏற்பாடுகளும் இருக்காது என்பதை அந்த பட்டிமண்டபத்தில் தீர்மானம் செய்திருவாங்க. விழா நடைபெறுவதற்கு முன்னேற்பாடு செய்யக்கூடிய அறிவுறுத்தல்லாம் இது நடைபெறும். அதுக்கடுத்து வாழ்த்தி அறிவித்தல் தான் இறுதியாக 4 வரையும் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது களிரும் சூழ்தர கண்முரசி ஏம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழாரைந்தனன் அகநகர் மருங்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பசியும் பிணியும் அதாவது ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படை தேர்ப்படை தான் ஒளிருவாள் மரவரும் தேரும் ஆகும் அப்படின்னா மரவர்கள்னு வீரர்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒளி வீசக்கூடிய வாழேந்திய காலாட்படையினரும் 4 வகை படைகளை தான் நம்ம முக்கியத்துவமான படைகள்னு சொல்கிறோம்னா தேர்ப்படை யானைப்படை காலாட்படை குதிரைப்படை அப்படின்றது 4 வகை படைன்னு சிறப்பானது. அதில் வாழேந்தி அதாவது ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் அதான் ஒளிருவாள் மரவரும் தேரும் ஆவும் அதாவது தேருனா தேர்ப்படை மாவும் அப்படின்னா அந்த இடத்துல குதிரைப்படை மாவும் அப்படின்னா
குதிரைப்படையை குறிக்கிறது. சரிங்களா? களிர் அப்படின்னா யானைப்படையை குறிக்கிறது. சூழ் தர இந்த நான்கு படைகளும் சூழ கண்முரசு இயம்பி முரசு கொட்டை அப்படின்னு அர்த்தம். முரசு அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேலதாளங்கள்லாம் நம்ம நம்ம பகுதியில் சொல்கிறோம் இல்லையா, அங்கு அகன்ற முரசினை அரைந்து, அரைந்தல்னா கொட்டுதல், அரைந்து சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி, பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதாகுக. இது எதற்காக நம்ம இந்த விழாலாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, பசி பிணி போக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்ன எது அப்படின்னா மழை தான். மழை வளம் பெருகணும். மழை வளம் பெருந்தால் உலகில் உணவுக்கு பஞ்சம் கிடையாது, நீருக்கு பஞ்சம் இருக்காது. அப்போ மக்கள் இவையெல்லாம் நிறைந்திருந்தாவே எனது மகிழ்வோடு காணப்படுவார்கள். அப்போ உலகம் செழிப்பானது, அதாவது மக்கள் செழிப்பாக வாழக்கூடிய வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா. அதான் சொல்கிறாங்க, பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க, அதாவது மகிழ்வோடு. வசியும் அப்படின்னா வளமும், வசி அப்படின்னா மழையும், அந்த இடத்துல வசி என்பதற்கு மழை, வளனும் செழிப்பு சுரக்க பெய்ய மழை பெய்ய மக்கள் மகிழ்வா அகநகர் மருங்கின் என பாடல் முடிக்கப்படுகிறது. அதில் பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதாகுக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான். இந்த செய்திகளெல்லாம் சொல்லிட்டு முரசறிவும் மேற்கண்ட செய்திகளெல்லாம் இந்த விழாவுக்குரிய ஏற்பாடுகள்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கு. இனி ஆயத்தமாகுக என்று மக்களுக்கு முரசறிவும் அறிவித்தான். சரிங்களா? இதில் அப்படியே பாருங்கள், இன்னும் ஒரு முறை அப்படியே சொல்லும் பொருளும் படிச்சுட்டு பாடலை ஒரு முறை படித்தாதான் கவனிங்க. சொல்லும் பொருளும், சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள், படைமாக்கல் அப்படின்னா பலமொழி பேசும் மக்கள், குழிய அப்படின்னா ஒன்று கூடி நடத்தப்படுவது. சரிங்களா? தோம்னா குற்றம், கொட்டினா மன்றம், பொலம்னா பொண்ணு, பொலம்னா பொன்னால் பொன்னாலான பாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பொன். வேதிகைனா திண்ணை, தூணம்னா தூண், தாமம்னா மாலை, கதிரிகை கொடினா சிறு சிறு கொடியாக கட்டப்பட்ட பல கொடிகள் ஒன்று சேர்ந்து கட்டப்பட்டது தான் கதலிகை கொடின்னு சொல்கிறது. காலூன்று கொடி, காலூன்றும் கொடி அப்படின்னா கொம்புகளில் கொடி கட்டி வீதிதோறும் நிறுத்தி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கொடிகளை சொல்கிறாங்க. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. பசினா மழை, செற்றம்னா சினம், களலாம் அப்படின்னா போர், துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு தான் துருத்தி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ பாடல் மீண்டும் ஒரு முறை நான் அப்படியே பாடுறேன், கவனிச்சுக்கோங்க. மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடனும், இத்திரம் தத்தம் ஏவென காட்டும், சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலராகி, கரந்தொரு எய்திய கடவுளாரும், பரந்தொருங்கு இண்டிய பாடை மாக்களும், ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்துருங்கு குழி வான்பதிரன்னுள் தோரணை வீதியும் தோமறு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குளை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்குடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துதாமம் முறையுடு நாற்றுமின் விழுவும் அழி மூதுர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் கால் ஒன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருவருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் வெண்மணர் குன்றமும் விரிவு ஊஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்வுந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளில் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முற சீயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கின் என்று ஆசிரியர் சித்தளை சாத்தனார் மணிமேகலை பாடலை இந்திர விழா ஏற்பாடு குறிய செய்திகளே விழாவரை காதையில் விழாவரை காதையில் சொல்லப்பட்டது. இது பாடலின் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்திர விழாவை காண வந்தோர் உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு வேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குவோராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர்.
தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் இங்கு கூடியிருக்கின்றனர். இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமியிருக்கின்றனர். அரசருக்குரிய அமைச்சர் குழு ஆகிய ஐம்பெருங்குழு ஜென்பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருக்கின்றனர். அதற்கடுத்து விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல். தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றம் இல்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம், பொற்பாளிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள். குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக் கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்கத் தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள். விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். துவில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள். பட்டிமண்டபம் ஏறுமின் இதெல்லாம் ஏற்பாடு செய்து பட்டிமண்டபம் ஏறுவதற்கு முன்னே எப்படி இருக்கணும் முறை என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றுங்கள். அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டிமண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள். சினமும் பூசலும் கைவிடுக. மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் அந்த 28 நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியுங்கள். வாழ்த்தி அறிவித்தல். ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசனை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருவது ஆகுக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான். இவ்வாறு இந்திர விழா நடைபெறும் விதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்குரிய விழாவுக்குரிய முன்னேற்பாடுகள்லாம் இவ்வாறெல்லாம் இருக்கணும். இப்படி நடைபெறக்கூடியது தான் இந்திர விழா விழாவரை காதையில் சொல்லப்பட்டிருக்கு என்று ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் நமக்கு மணிமேகலை காப்பிய நூலில் அடிகள் வந்து 11 முதல் 18 வரைக்கும் அதுக்கடுத்து 43-53 அடிகளும் அடுத்து 58-72 அடிகளையும் எடுத்து நமக்கு இந்த வகுப்பில் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற செய்திருக்காங்க. இதில் அழகாக இந்திர விழாவுக்குரிய செய்திகளை நமக்கு வடிவமைத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நம்ம அறிந்திருக்கின்றோம். இதுபோல் நம்ம ஊர் விழாக்களிலும் நாம் இதை முன்மாதிரி கொண்டு நடைபெற வேண்டும் என்பது தான் இதை கருத்து. இது ஒரு பெருந்தன்மையாக நாம் வாழும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா, இது தெரிந்து தெளிவோம் என்பதை அப்படி பாருங்கள். ஐம்பெருங்குழு அப்படின்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர். எண்பேராயம் என்பது அப்படின்னா கரணத்து இயலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் என்று சொல்லக்கூடியவங்க எண்பேராயத்தை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்து இதன் இலக்கண குறிப்பு அப்படி பாருங்கள். தோரண வீதியும் தோமரு கூட்டியும் அப்படின்னா எண்ணுமை உம் என்ற இடைச்சொல்லானது பெற்று வந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணுமை அப்படின்னு சொல்கிறோம். காய்கொலை கமுகு அப்படி பூங்கொடி வள்ளி முத்தாமம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அதாவது வேற்றுமை உருவோடு அதற்குரிய பயனையும் பெற்று தரக்கூடிய சொல்லாக அமைந்திருக்கிறதுனால இதை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று மீன் பரப்பு மீன் அப்படின்னா ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் அப்படின்னா உரு சொல் தொடர். தாள் பூந்துறை அப்படின்னா வினைத்தொகை. மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தாழ்பொரும் தாள் பூந்துறை. அடுத்து பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல், நல்லுரை பண்பு தொகைகள்.
அதில் பகுபத உறுப்பிளக்கனுடைய பார்த்துக்கோங்க. பரப்பு மீன், பரப்பு கூட்டல் மீன். பரப்பு என்பது பகுதி, மின் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி, சரிங்களா. அரைந்தனன் அப்படி பாருங்கள், அரை கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் அண் கூட்டல் அன்னை, அரை பகுதி இத்து சந்தி இந்தா இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை அன் சாரியை அண் ஆண்பால் வினைமுற்று விகுதி, சரிங்களா. இதில் மணிமேகலை பாடல் 25 228 முதல் 231 பாருங்கள். அறம் எனப்படுவது யாதெனே கேட்பேன். அறம்னா என்ன, தர்மம் என சொல்லுவதெல்லாம் எது அப்படின்னா, அதாவது மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம், இந்த உலக உயிரிலுள்ள உயிர்களுக்கு எல்லாம், உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் யார் ஒருவர் அந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு உணவையும் உடையும் யார் வழங்குகிறாங்களோ அதுதான் வழங்குவது தான் மக்களுக்கு வழங்குகிறாங்களோ அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அந்த பாடல் வரிகளை நல்லா கேட்டுங்க. அறம் எனப்படுவது யாதினை கேட்பேன், மறவாது இது கேள், மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் எல்லா, அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவு அளிப்பதும், உடையில்லாதவருக்கு உடை கொடுத்து உதவுவதும், இருப்பிடம் இல்லாதவருக்கு இருப்பிடம் தங்குவதற்கு இடம் அளிப்பவருமே இந்த உலகிலே அறம் செய்பவராவார், அறம் காப்பவராவார் என்று தான் இந்த பாடல் வரிகளுடைய கருத்து. இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுபோல் நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா. கற்பவை கற்றப்பெண்ணுடைய பாருங்கள். உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவிற்கான அழைப்புதல் ஒன்றினை வடிவமைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, ஊர் திருவிழாவுக்கு நம் அழைப்புதல் விடுப்பதை பற்றிய ஒரு கடிதம் கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அழைப்பு பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. திருவிழா நடைபெறுவதற்காக அழைப்பு பத்திரிக்கை அச்சிடுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி நாமளாக இதை வடிவமைக்க தெரியணும் அப்படின்றது தான் அது. குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சியை விரித்து எழுதுக அப்படின்றாங்க. எனக்கு பாருங்கள், கீழே அந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது நம்ம ஆங்கிலத்தில் கூட கின்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொற்களை கொண்டு நாம் என்ன பண்ணணும், விரிவாக அந்த கதையை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பூஞ்சோலை, சுரிக்கும் மலர்கள், பசுமையான புல்வெளி, கூவும் குயில், ஜீசும் தென்றல், விளையாடும் குழந்தைகள், அழகிய காட்சிகள் அப்படின்னு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எடுத்துக்கொண்டு இதை நம்ம விரிவாக இயற்கை காட்சியாக காட்சியை நம்ம விருத்தி எழுதணும், சரிங்களா. விரிவாக ஒரு கட்டுரை போல எழுதணும். இது இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைந்தது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இலக்கண குறிப்பை நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட கேட்கலாம். நான் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கேன். எளிதாக தான் இருக்கும். உங்கள் பாடலை முதல் பாடத்தை முதல்ல கவனிச்சுனாவே உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடும், சரிங்களா.